ஹே ஆல், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பக்கோடா. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி, குவிக்காக செஞ்சிடலாம். இட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு பவுலில் ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது, அதுக்கப்புறம் கறி லீஃபும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூம் வந்து 100 கிராம்ஸ், இதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ இதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேரட் இருந்துச்சு, அதனால நான் கேரட் யூஸ் பண்ணேன், அதுவும் ஃபைனாக சாப் பண்ணிட்டேன். ஆனால் க்ரன்ச்சி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் இது. ஈவன் கிரேட்டட் பன்னீர், சீஸ் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடலை மாவு ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 1/4 கப். உங்ககிட்ட கிச்சன் கிங் மசாலா இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் சால்ட், சோம்பு 1 டீஸ்பூன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்பூன்லேயே வச்சு பண்ணுறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, கையிலே பண்ணிடலாம். இந்த ஆனியன் மஷ்ரூம்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணும், ஸோ அதெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்த வாட்டர் தான் அந்த மாய்ஸ்சர் அப்படியே இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி 1 திக் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இந்த இதில் உங்களுக்கு சில்லி வேணும்னா க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க, நல்லா ஃபைனாக சாப் பண்ணி. இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால அந்த நான் க்ரீன் சில்லி அவாய்ட் பண்ணிட்டேன். இதை நம்ம பால்ஸாக மாற்றி கோஃப்தா மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் வாட்டர் தான் ஆட் பண்ணேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, ரெஸ்ட் ஆகட்டும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சூட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சோண்டு ஆயில் போடுங்க, ஸோ தட் ஆயில் வந்து வேஸ்ட் ஆகாது. இதை வந்து நம்ம ஸ்மால் டம்ப்ளிங்ஸ் அந்த மாதிரி போடலாம், இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் தோணுதோ, பக்கோடா ஷேப் அப்படி இல்லை தட்டையாக கூட போட்டு பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் ஷேப்ஸ் மட்டும். ஆயில் நல்லா சூடானோன்னு போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஆயிலில் வந்து மேலே மேலே ஊற்றினா அது நல்லா ரோஸ்ட் ஆகும், ஈவன் கலரில் வரும். கூட ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் நல்ல ஒரு ஏலக்காய் டீயோடு இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. என்னோடய மற்ற வீடியோஸும் பாருங்கள். உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.